ராபிட் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. ராபிட் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ராபிட் ஃப்ரை சாப்பிட்ருக்கேன். இல்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன், கொஞ்சம் பயமாக வேறு இருக்கு. நூடுல்ஸ் தோசைக்கு நம்ம சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார், ரெண்டு சட்னி வச்சுருக்காங்க. மெனுலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்குன்னு சாப்பிடும்போது உள்ள போய் பார்ப்போம். வெல்கம் டு டேஸ்டே வித் மீ கிருத்திகா. எனக்கு எங்கே இருக்கேன் அப்படின்னா, காட்வின்ஸ் ஃபுட்டி படி கோயம்புத்தூரில் இருக்க ரெஸ்டாரண்ட் வந்திருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா, சேலம் டு கொச்சின் பைபாஸ் ரோட்டில் இருக்குது. ரொம்ப பிஸியான சிட்டியிலேருந்து ஒரு காமான பிளேஸில் போய் உங்களோட டின்னரை சாப்பிட்ணும், லஞ்சை சாப்பிட்ணும்னு வச்சிங்கன்னா இங்கே வரலான்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது, ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். உள்ளே வந்து நிறைய விதவிதமான சாப்பாடெலாம் தரப்போகிறாங்க. நான் வந்து முயல் சாப்பிட போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பேசிகிட்டு இருந்தேன் என்னெல்லாம் சாப்பிட்லான்னு கேட்கும்போது, முயல்லாம் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கன்னு நாங்கள். ஸோ போய் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இவங்களே பொட்டிக்கும் வச்சுருக்காங்க. அங்கே இந்த ரெஸ்டாரண்ட் பண்ணலான்னும் போது இதெல்லாம் பேசும்போது இந்த பொட்டிக்கில் வந்து எனக்கு காஸ்டியூமும் கொடுத்துருக்காங்க. காஸ்டியூம் பை முத்ரா, அவங்களும் கோயம்புத்தூர் தான். அவங்களோட இன்ஸ்டாகிராம் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஒரே நல்ல சூப்பராக எனக்காக அழகான ட்ரெஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் சாப்பிட்லாம். லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே நல்ல பார்ட்டிஸ் கூட பண்ணலாம், ஒரு லானுமே இருக்குது. நீங்கள் அப்படி வாங்க, நான் இப்படி வரேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பர்த்டே பார்ட்டிஸ் பண்ண முடியும், கெட் டுகெதர் பண்ண முடியும், அந்த மாதிரி ஒரு லான், லான்லேயே ஈவினிங் நைட் டின்னர் சாப்பிடலாம், அந்த மாதிரியான செட்டப்பும் இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஏசி ஹாலுமே இருக்குது, நம்ம ஏசி ஹாலுக்குள்ளே உட்காந்து சாப்பிட போகிறோம். ஏன்னா இங்கே இன்றைக்கி வந்து ஒரு ஹாப்பி பர்த்டே பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அது எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 8:30 அந்த அபவ் வந்து புக் பண்ணியிருக்காங்க போல். ஸோ லேட்டராக வருவாங்களா இருக்கும். அண்ட் அந்த சைடு இந்த ஃபுடி பெடிக்கு அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தாபா ஸ்டைலுமே வச்சுருக்காங்க, தாபா மாதிரி ரூம்ஸ் ரூம்ஸாக. அதுக்குள்ளே உட்காந்து நீங்கள் நல்லா டிம் லைட்டில் நல்லா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்லாம். ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸுமே இருக்குது. ஏசி ஹால் வேணுனாலும் நீங்கள் ஏசி ஹால் இங்கே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் எல்லாமே நான் ஏசி, நம்ம போய் ஏசி ஹாலில் சாப்பிடுவோம். என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். இங்கே ஒரு ப்ளே ஏரியா கூட இருக்குது. ஆ, இந்த நிழல் பார்த்தீங்களா, இவர் பிரேம், இவர் அருண், வாங்க. இங்கே வந்து ப்ளே ஏரியா இருக்குது, கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. இதோ இந்த டென்ட்டு, இந்த வுட் ஹவுஸ்னே வருது பாருங்க. இதெல்லாமே வந்து சாப்பிட்றதுக்கான பிளேஸ் தான். நீங்கள் அங்கெல்லாம் உள்ளு கூட உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் முடியல போல் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து ஏசி ஹாலில் போய் சாப்பிட போகிறோம். எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஆயிடுச்சு. இது மாதிரி பார்ட்டி பண்ணும்போது லான் வந்து ஃப்ரீ தான், ஃபுட் மட்டும்தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் கேட்டாச்சு. நீங்கள் ஒருவேளை லானில் தான் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ புக் கூட பண்ணிட்டு வரலாமா, உங்களுக்காக அந்த டேபிள்ஸ்லாம் ரெடி கூட பண்ணி வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ மெனுலாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, என்னெல்லாம் இருக்குதுன்னு சாப்பிடும்போது உள்ளே போய் பார்ப்போம். டைம் வந்து நீங்கள் நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு காமான ஒரு பிளேஸு. இங்கே வந்து சின்னதாக ஒரு பூலு, அங்கே ஒரு பூல் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, இன்னும் நிறைய டெவலப் பண்ண போகிறாங்க. இட் சீம்ஸ் நல்லா இருக்குல்ல இந்த லொக்கேஷன். இப்படி ஒரு பிக்சர் எடுத்திங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். ஏசி ஹால் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஐ திங்க் ஒரு 50 members தாராளமாக உட்கார முடியும்னு நினைக்கிறேன். உள்ளே கூட நம்மளுக்கு டேபிள் ரெடி ஆகிடுச்சு, போய் சாப்பிடுவோம். இந்த ஆமாம் கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கீங்களான்னு தான் கேட்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டாங்க. அது ஓகே, ஒரு பிளேட் கொடுத்துருங்க. நீங்கள் வந்தீங்கன்னா எப்போதும் போல் விளையாடுறதுக்கு அந்த அது வாட் அது பேர் என்ன, வேர்ட் சர்ச் கேம்லாம் இருக்குது. ஒரு டேபிளில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வெளியில் இதெல்லாம் இருக்காது, பட் ஆனால் ஜாலியாகவும் ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ நீ அட்டெம்ப்ட் பண்ணிகிட்ருக்குது அந்த ரேபிட் தான். இலையில் முன்னாடி இலை எம்டியாக இருக்குன்னு நினைக்கலாம். நம்ம ஒரு பரோட்டா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, மட்டன் சூப் இருக்குது, தோசை ஸ்டஃப்டு தோசை உள்ளே என்ன இருக்குதுன்னு பிரித்து பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் பன் பரோட்டா கொடுத்துருக்காங்க, கோலா உருண்டை, கேரளா சிக்கன், ராபிட் ஃப்ரை, காடை, அப்புறம் கொத்து பரோட்டா, இதெல்லாம் சொல்லிக்கணும், பன் பரோட்டா அண்ட் மட்டன் பிரியாணி. இந்த பரோட்டாக்கான சைட் டிஷும் இன்னொரு ஐட்டமும் அந்த வேயில் இருக்குது. அதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி பசித்தாங்காமல் சூப்பை குடிச்சு ஆரம்பிச்சிருவோம் வீடியோவை. சூடாக இருக்கு, சூப்பராக இருக்கு.
நான் கொஞ்சம் சீக்கிரமே வந்துவிட்டேன் இதெல்லாம் சுற்றி பார்க்குறேன், இந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு, நடந்ததில் பசிக்கவும் பசிச்சிருச்சா, சூப் குடிக்கும்போது இன்னும் நல்லா இருக்குது, நல்லா காரமாக தொண்டையில் இறங்குற மாதிரி அருமையாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ஆறிடுச்சு, ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறனால சூப் மட்டும் இப்போ தான் வந்துச்சா, சுட சுட அருமையாக இருக்க மாட்டேன். ரொம்ப கிளியர் சூப் கிடையாது, ஒரு கொஞ்சமாக கொஞ்சம் குட்டி குட்டி பீசஸ் போட்டு ஒரு 4 பீஸ் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ண வேறு பஞ்சாயத்தாகும். அருமை சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சூப் சூப்பர். அடுத்து நம்ம ஸ்டார்டர்ஸ் போவோம். அப்படியே பிளான் பண்ணிங்கன்னா வெளியில் போட்டிருந்த டேபிள் எல்லாமே ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள், க்ரௌட் வந்துகிட்டே இருக்காங்க, ஃபேமிலியாக நல்ல டைம் நிதானமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கோலா உருண்டை, ஓகே அடுத்த ஐட்டம் வந்துடுச்சு, சூப்பர். இப்போ நம்ம கோலா உருண்டை சாப்பிடலாம். கோலா உருண்டைக்கு மைனஸ் தொட்டு எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, நம்மளுக்கு அப்படியே சாப்பிட்டா தான் கோலா உருண்டையோட ஃபீல் வரும். நல்லா மின்ஸ்டாக இருக்குது, பீசஸே வாயில் வர மாதிரி இல்லாமல் கொஞ்சம் காரம் வேற, இஞ்சி ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக தெரியுது. நம்மளுக்கு இதில் சிக்கன் போட்டுக்கிறாங்களா என்ன போட்டுருக்காங்கன்னே கண்டுபிடிக்க முடியாது, அரைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்குது, மைனஸோட சாப்பிட்லாம், ஏன்னா காரம்னா இருக்குல்ல, குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னா மைனஸோட சாப்பிட்லாம், பெரியவங்க சாப்பிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்லாம். சூப்பர் இது, சூப்பர் அட்டகாசம், இன்னொருவாய் குடிச்சு சொல்லுது. அடுத்து கேரளா சிக்கன் ஸ்டார்டர்லேருந்து போகலாம். சைடு சிக்கன் நல்ல மசாலாலாம் போட்டிருக்கு, கூட வந்து தேங்காய் வெங்காயம் அந்த பச்சை மிளகாலாம் போட்டு மாதிரி தாள் மேலே அப்புறமா போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கண்டென்ட்லாம். பொரிச்சிட்டு சிக்கனை வந்தோடனே சாப்பிட்டது இதுதான் ஃபஸ்ட்டு, ஏன்னா என்ன ஸ்பெஷல் உங்கள் ஹோட்டல்லன்னு கேட்டோம்னா கேரளா சிக்கன் சொன்னாங்க. நான் ஒரு மாதிரி மலபார் ஸ்டைல் கிரேவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நான் ஸ்டார்டர் இருந்தாங்க, சூப்பராக இருக்குது. அவங்களோட பொடியெல்லாம் ஃபீல் பண்ண முடியாது, மேலே போட்டிருக்க மசாலா அது சமைச்சு முடிச்சுட்டு பொறிச்சுட்டு அப்புறமா வெங்காயம்லாம் போட்டு இந்த சிக்கனையும் போட்டு அது மேலே அப்படியே அந்த பொடியை தூவி எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட்டு ஃபார் பரோட்டா ஆல்சோ, பரோட்டா கூட கூட அந்த சிக்கன் சாப்பிடலாம். ரேபிட் தான் சாப்பிட்ணும், எல்லாத்தையும் சாப்பிட்டு கடைசியாக ரேபிட்டுக்கு வரேன், இந்த சிக்கனோட ஒரு வாய் பரோட்டா சாப்பிட்றேன். ரொம்ப காரம்லாம் இல்லை, தேங்காய் இருக்கனால நல்லாயிருக்கு. அடுத்து என்ன சாப்பிட்லாம், அடுத்து வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டே போவோமா. இது வந்து நாட்டுக்கோழி உப்பு கறி, இப்போ தான் வந்தது, சூடாக இருக்கா அதனால் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணுறேன். எலும்பாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன், எடுக்கும்போதே பார்த்தேன். நம்ம ஜென்ரலாக உப்பு கறினாலே மட்டன் உப்பு கறி தான் சாப்பிடுவோம், இவன் நாட்டுக்கோழி உப்பு கறியும் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வீக்கெண்டில் நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்கும் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ண. எலும்பு சாப்பிட்டேன், ஏலக்காய் நாட்டுக்கோழி வந்து இது எப்படி இருக்குன்னா, மட்டன் உப்பு கறினா நம்ம கொஞ்சம் பெரட்டலாக சாப்பிடும், ட்ரையாக சாப்பிடுவோம்ல, இது கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கு, அப்படி தான் இருக்குது. ஃப்ளேவர் ஓகே, ஒரு நாட்டுக்கோழி ஃப்ளேவரில் இருக்குது, கொஞ்சம் பெப்பர் கம்மி தான், ஆனால் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் அது கொஞ்சம் டாமினண்ட்டாக நல்லாயிருக்கு. நான் உப்பு கறினு வச்சோன்னா மட்டன் உப்பு கறியவே மெயினாக வச்சுட்டேன். திரும்பி எலும்பு அந்த மாதிரியே கிடையாது, இது வந்து ஏலக்காயெலாம் ஃப்ளேவர் போட்டு ஒரு மாதிரி செமி கிரேவியாக செஞ்சுருப்பாங்க. க்ராப் எடுத்துக்கலாம், கடைசியாக தான் ரேபிட் சாப்பிடுவோம். ரெண்டு இருக்குது, அந்த இருக்குது எடுத்துக்கிட்டேன். இப்போ கிரேவி கொஞ்சம் இருக்குது, மசாலா தோசை இட்லிக்கு நல்லாயிருக்கும். இந்த தோசை இட்லிலாம் இருக்கா, எனக்கு தோசை கொடுத்துருக்காங்க, அதனால இருக்கும்.
க்ராப் வந்து பிரேமோட ஃபேவரட், அதனால் எனக்கு கிடைக்காது. நம்ம இப்பயே சாப்பிட்டா தான் உண்டு. ஆக்சுவலாக எல்லோரும் ஏசி ஹாலில் உட்காந்து சாப்பிட்றத விட வெளியில் விளையாடிட்டே சாப்பிட்றதா பிடிச்சிருக்காங்க. வாங்க, செம்மையாக ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அருமை, சூப்பர் க்ராப், நல்லாயிருக்கு. கொஞ்சம் சால்ட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, பட் ஆனால் க்ராப் பெப்பர் மசாலா அந்த பூண்டு ஃப்ளேவர் அதுவும் பாருங்க. பூண்டு அப்படியே முழுசு முழுசாக போட்டு அப்படி பரோட்டா கூடவே சாப்பிடுவோமா? வேறு எதுவும் இல்லை தொட்டு சாப்பிட. அதனால் அந்த க்ராப் மீட்டும் தொக்கியும் சேர்த்து சாப்பிட்றேன். அவங்க போட்டுக்க அந்த பூண்டு அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து அந்த க்ராப் சாப்பிடும்போது தான் அருமையாக இருக்குது. ஆனால் மசாலாவும் நல்லா ஊறி இருக்குது க்ராப்பில். நிதானமாக உட்காந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா க்ராப் தான் ஆர்டர் பண்ணி கடிச்சு கடிச்சு பொறுமையாக சாப்பிட்லாம். க்ராபிட்ட பார்த்துருவோமா? ரேபிட் நான் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. ரேபிட் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், ரேபிட் ஃப்ரை சாப்பிட்ருக்கேன். வேறு எதுனா ரேபிட் சாப்பிட்ருக்கோம் அப்படி? இல்லை, ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். கொஞ்சம் பயமாக வேறு இருக்குது. எனக்கு பிரியாணியாக சாப்பிடும்போது வேற மாதிரிலாம் ரேபிட் சாப்பிடும்போது ரேபிட்டோட ஸ்மெல் தெரிஞ்சது. இந்த மசாலாவில் போட்டு சாப்பிடும்போது ரேபிட்டோட ஃப்ளேவரே தெரில, அந்த மீட் ஃப்ளேவர், அதாவது ரா ஸ்மெல் தெரில. அந்த மீட்டை மட்டும் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த மசாலாவும் நான் நாட்டுக்குடி தான் நினைக்கிறேன், அந்த மசாலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. பட் ஆனால் ரா ஸ்மெல் வராமே ரேபிட் சாப்பிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். குவான்டிட்டியுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ரேபிட் மட்டும் இல்லை, க்ராப் மட்டும் இல்லை, இங்கே டக்கு டவ், நீங்கள் என்ன கேட்டிங்கனாலும் இருக்கும். இருக்கு. நான் தான் வந்து நைட்டு ஹெவியாக சாப்பிட வேண்டாம், அப்புறம் வந்து டைஜஸ்ட் ஆகலைன்னா அதனால் லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு கம்மியாக ஆர்டர் பண்ணியிருக்கேன். உங்க சூப் ரொம்ப பிடிச்சிருச்சு. காடை, காடை எல்லா இடத்துலயுமே பொறிச்சே கொடுத்துடுறாங்க. காடையை வேற எதுனா பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? காடையில ஃப்ளஷே இருக்காது, அதான் ஒரு பிரச்சனை. என்ன பண்ணாலும் அதுல ஃப்ளஷ் இருக்காது. காடை லெக் தான் நம்ம சாப்பிட்றோம், அங்கதான் கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்கும். நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணிட்டாங்க காடையை, மொறு மொறுன்னு இருக்கு. ஒரு 65 மாதிரி நீங்க அப்படியே காலை உடச்சு கடிச்சு கூட சாப்பிடலாம். எப்படி? சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மொறுமொறுன்னு செஞ்சுட்டாங்க. பரோட்டாக்குன்னு கொடுத்த, அதாவது பரோட்டாக்குன்னு கொடுத்த கிரேவியை ட்ரை பண்ணாமல் இருந்த சைட் டிஷ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணுறேன். அந்த கிரேவி சிக்கன் நினைக்கிறேன். ஆமாம் கொடுத்துருக்காங்க, அதை ட்ரை பண்ணிடுங்க. நல்ல பன்னு பரோட்டா, பன்னு மாதிரி பெருசாக நல்லா திக்காக வேற இருக்கு. இது போனா எனக்கு மட்டும் வயல் எலும்பு வந்துட்டே இருக்கும். தேங்காய் போட்டு குழம்பு, குருமா, சால்னா நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக மட்டன் சூப் சூப்பர், அடுத்து கேரளா சிக்கன், அடுத்து க்ராபு, அதுக்கு அடுத்து ரேபிட், அப்புறமா அந்த உப்புக்கறி, அதுக்கப்புறம் தான் உப்புக்கறிக்கு வரும். மற்றபடி இதுதான் ஆர்டர். காடை வந்து ஒரு 65 ஃப்ளேவரில் இருந்தனால பெருசாக லிஸ்ட்டில் வரல, அது ஒரு 65 காடை 65 அவ்வளோதான். ரேபிட்டுமே நல்லா ரா ஸ்மெல் இல்லாமல் இருந்தனால ரேபிட்டுக்கு ஃபஸ்ட் பிளேஸ், அதுக்கு முன்னாடி பிளேஸ் கொடுத்துட்டு அடுத்த பிளேஸ் வந்து நம்ம உப்புக்கறிக்கு கொடுத்துருக்கேன். இல்லாட்டா உப்புக்கறி தான் நடந்திருக்கோம்.
ரேபிட் அந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தோசை என்ன தோசைன்னு பிரித்து பார்த்துருவோமா? ஆறி வேற போச்சு. அப்பா உள்ள நூடுல்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. நூடுல்ஸ் தோசை. இவ்வளோ நேரம் நான்வெஜ் சாப்பிட்டு கடைசியில் வெஜ்ஜு சாப்பிட வச்சிட்டாங்க. உள்ள ஹக்கா நூடுல்ஸ், அது தோசை. நூடுல்ஸ் தோசைக்கு நம்ம சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா சட்னி சாம்பார், ரெண்டு சட்னி வச்சுருக்காங்க. நான் கூட எதனால் ஸ்டஃப்டு தோசையாக இருக்கும், நீங்கள் பிரித்து பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. இது இப்படியே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அந்த சட்னி சாம்பார்லாம் தொட்டு சாப்பிட வேணாம், நூடுல்ஸோட ஃப்ளேவரே போயிடும். நூடுல்ஸையும் தோசையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா தான் நூடுல்ஸ் தனியாக தோசை தனியாக தான் தெரியுது. ஒன்று மண்ணால் ஆகலை, ரெண்டும் வேறு வேறு ஊர், ஒன்றும் சேர மாட்டேங்குது. குழந்தைங்களுக்காக இதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். பட் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டியது மற்ற எல்லா ஐட்டம்ஸும். அதாவது இவங்களோட குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவான்டிட்டி வைக்கிறாங்க. பரோட்டாக்கு ரைத்தா வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சிக்கன் கொத்து, நான் முட்டை கொத்து நினச்சேன், நல்லாயிருக்கு. சார் சூடாக சாப்பிட்ருந்தா அருண் திவ்யமாக சாப்பிட்ருப்பாங்களே. அருணோட ஃபேவரட் இது. அருண் ஷூட் முடிகிறதுக்குள்ளே நானே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். நல்லாயிருக்கு பரோட்டா. தேவையான அளவு சிக்கனும் எக்கும் இருக்கிறது. அடுத்து பிரியாணி, மட்டன் பிரியாணி. கோயம்புத்தூர் ஃபுல்லாக சீரக சம்பா பிரியாணி தான் போல. மணக்குதே ஏலக்காய் வாசனை. கோயம்புத்தூர் ஃபுல்லாக சீரக சம்பா பிரியாணி தான் போல. கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் நல்லா தெரியுது, ஆனால் நல்லாயிருக்கு. என்ன நான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னா, ஒரு ஒரு ஊர்லேயும் சீரக சம்பா பிரியாணியுமே வேறு வேறு ஃப்ளேவரில் செஞ்சிடுறாங்க. திண்டுக்கல் போனால் அது வேறு மாதிரி இருக்குது, நல்லா டார்க் கலரில் இருக்குது. மதுரை சைடு போனால் அது வேறு மாதிரி ஒரு சீரக சம்பா பிரியாணியாக இருக்குது, அது கொஞ்சம் ஒயிட்டாக, அதாவது சவுத் சைடு அந்த சைடு, திருநெல்வேலி அந்த சைடு போனீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலரில் ஆகிட்டு பிரியாணி. அதுவும் அதே சீரக சம்பா பிரியாணி தான், ஆனால் அது கொஞ்சம் வெள்ளையாக இருக்குது. இப்போ இங்கே வந்தோன்னா இங்கே கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் டாமினெண்ட்டாக இருக்குது. ரெண்டு மூணு ஹோட்டல் கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணேன், கொஞ்சம் ஏலக்காய் ஃப்ளேவர் தூக்கலாக ஒரு மாதிரி மாநிறமாக செஞ்சிடுறாங்க. ஒரு ஒரு ஊரில் சிறுவ சம்பா பிரியாணி ஒரு டிஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு விளையாடிட்டு உள்ளே வரத்துக்கு சாப்பிட வர மாட்டேங்குதுங்க. இது ஒரு தொல்லை இதுங்களோட குழந்தைங்கக்கிட்ட. இது ஒரு பெரிய, ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் லான்ல எடுத்தீங்கன்னா அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது சாப்பாடு விட்டுடலாம், நம்மளுக்கு வேலை மிச்சமாயிடும். ஹால்குள்ளே தான் வர முடியாது, ஏசி ஹால்குள்ளே தான் நீங்கள் வர முடியாது. விளையாடிட்டு இருக்கும்போது சாப்பாடு விட்டி முடிச்சிடலாம். இது வரைக்கும் நான் சாப்பிட்டதில் ஓவராலாக எனக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் நான் வந்து எதுக்கு தருவேன்னா, சூப் அண்டு கேரளா சிக்கன் மாஸ் கிளாஸாக இருந்தது. இது ரெண்டுமே வாயில் வச்சுன்னு ரொம்ப பிடிச்சி போனது அது ரெண்டு தான். அதுக்கு அடுத்து வந்து ரேபிட் சொல்கிறேன், கிராபு சொல்கிறேன், அப்புறம் கொத்து பரோட்டா, பிரியாணி, அப்புறம்தான் உப்புக்கறி. ஏன்னா அது உப்புக்கறி மட்டும் எனக்கு லைட்டாக கோலாவரில் நல்ல மிஸ் பண்ணிட்டு வருங்க. உப்புக்கறிக்கும் மேலே தான் கோலாவரில் லாஸ்ட் ப்ளேஸ் கோஸ் டு இந்த நூடுல்ஸ் தோசை. ஏன்னா வந்து எனக்கு நூடுல்ஸ் நூடுல்ஸ் செவன் தோசை தோசையாக சாப்பிடலாம் பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுக்கு மேபி பிடிக்கலாம். ஃபுட் பிளாஸ்ட்னு ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க, மூணு ஐஸ்கிரீம். அது மேலே டூட்டி ஃப்ரூட்டி, கேஷ்யூ, ரேசின்ஸு, அப்புறம் பொமக்ரானேட். உள்ளே என்னமோ வச்சுருக்காங்க வெள்ளை கலரில், அது என்னதுன்னு தெரில. கீழே லைட்டாக ஜெல்லி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் சரி, எனக்கு இந்த மூணு ஃப்ளேவர் ஐஸ்கிரீமை விட சாக்லேட் தாங்க ரொம்ப பிடிக்கும். அதை வைக்க மறந்துட்டாங்க, வருத்தமாக இருக்குங்க. சரி பரவாயில்ல, நீங்கள் பட்டர்ஸ்காச் சாப்பிடு. ஐயோ உள்ளே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் வேறு போட்டிருக்காங்க, என்னன்னு பார்க்கவா? ஆப்பிள், அப்புறம் பைனாப்பிள்,
பிரதமமாக எடுக்கிறவில்லை. ஆப்பிள் இருக்கும், உள்ள இருக்கிறது ஃப்ரெஷ் க்ரீம் நினைக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. ஒரே ஒரு கேஷ்யூவோட நிறுத்திடாம, அதாவது மூணு கேஷ்யூவோட நிறுத்திடாம, கொஞ்சம் கேஷ்யூ கட் பண்ணி அப்படியே மேலே மலை சாரல் மாதிரி தூவி இருந்தாங்கன்னா வாய் போய் வரும்போது நல்லா இருந்திருக்கும். இதுவும் நல்லதா இருக்கு. நம்ம உள்ள இருந்து எடுக்க போறோம். பொம்மை கிராண்ட் ஜெல்லியும் இருக்கு. ஆமா, ஒத்துக்கிறேன் அருண் பொன்ராஜ். அடுத்து ஸ்பெஷல் ஃபலூடா வந்துச்சு. இதுலயும் பட்டர்ஸ்காட்ச் தான் இருக்கு. நான் நிறைய லேயர்ஸ் இருக்கேன், ட்விஸ்டர், நட்ஸ், அப்ரோஸ், சப்ஜா சீட்ஸ், இங்கே ஒரு ஐஸ்கிரீம், திரும்பி ஃப்ரூட்ஸு, சேமியா, இங்கே ஒரு ஐஸ்கிரீம். இது இந்த உள்ள வரைக்கும் போகிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய ஸ்பூனே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃபலூடா சாப்பிடும்போது இதாக கஷ்டமே. மேலே இருக்க ஐஸ்கிரீம்லாம் நம்ம முடிச்சிருவோம், ஆனால் இந்த கடைசியில் இருக்கிற ஐட்டம் வரவே வராது. எங்கள் அம்மாவுக்கு ஃபலூடானா ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் ஃபலூடா இருக்காடி அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ ஓவராலாக ஃபுட்டு படி வந்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஸோ ட்ரெஸ்லாம் சிந்தி ஒரு டீசெண்டாக சாப்பிட தெரியா அப்படின்னு கமெண்ட்லாம் பண்ணுவீங்க. ஐ நோ, பட் ஃபலூடா சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம்னு சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். பல்லுல சாப்பிட்டவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். எல்லாத்தையும் திரும்பி ட்ரெஸ்ஸஸ் செஞ்சுட்டேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும். நம்ம எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அதே சில்லுன சொடியே சாப்பிட்ணுன்னு ட்ரை பண்ணும்போது இப்படி நிறைய கொஞ்சம் ஃப்ளாப்லாம் ஆகும், ஆனால் டேஸ்ட்டாக இருந்தது. ஓரளவு பார்த்தீங்கன்னா ஃபுட்டி படி வந்தீங்கன்னா குறைஞ்சது நீங்கள் ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வர முடியும். ஏன்னா குழந்தைங்க கண்டிப்பாக அந்த விளையாட்டு ஏரியா விட்டு வரமாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, நீங்கள் அவங்க பின்னாடியே ஓடணும். அதனால் நல்லா டைமை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபுட்டி படி வந்து நல்லா ஒரு டின்னர் சாப்பிட்லாம். லஞ்சுமே இங்கே அவைலபிளாக இருக்குது, மீல்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் லஞ்ச் டைமில் வெளியில் உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த சைடு வந்து தாபா ஸ்டைல் இருக்குது, அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். இல்லைத்தான் நீங்கள் ஏசி ஹாலில் உட்காந்து லஞ்சும் சாப்பிட்லாம். டின்னருக்கு வந்தீங்கன்னா நல்லா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் வந்து ஆல்ரெடி ஃபுட் படியில் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்குள்ள பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வைக்கிறதுக்காக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.